இந்த நாளிலிருந்து ஒரு புதிய சப்ஜெக்ட் நாம் எடுத்து தியானம் செய்ய போகிறோம். இது ஒரு நபரை குறித்தது. இந்த நபருடைய பெயர் அப்சலோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 14:25 நாம் இப்படி வாசிக்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 14:25 இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாது இருந்தது. They want to start a new topic, a character study about a young man by name Absalom. அப்சலோம் யார்? அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? அவன் வாழ்க்கையிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் இந்த நாட்களிலே தியானம் செய்ய போகிறோம். இந்த அப்சலோம் குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவன் யார் என்று சொன்னால், அவனுக்கு சில ஐடென்டிட்டி, அவனுக்கு என்று சில குணாதிசயங்கள் இருந்தது அல்லது அடையாளங்கள் இருந்தது. முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, அவன் மிக அழகான ஒரு இளைஞன், வெரி ஹேண்ட்ஸம் யங் மேன், மிக அழகான தோற்றம் உடையவனாய் இருந்தான். சவுண்ட் கட் பண்ண சொல்லுங்க. தாவீது ராஜாவினுடைய 3வது மகனாக இந்த அப்சலோம் காணப்பட்டான். இந்த அப்சலோம் என்ற வார்த்தைக்கு அல்லது பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, சமாதானத்தின் தகப்பன், ஃபாதர் ஆஃப் பீஸ். இவனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு காரியத்தை நாம் தியானம் செய்து பார்க்கும் பொழுது, இந்த அப்சலோமுடைய பெற்றோர், அப்பா சைட்லயும் சரி அம்மா சைட்லயும் சரி, ரெண்டு பேரும் ராஜ பரம்பரை. சில பேர் சொல்லுவாங்கல்ல, ராஜ பரம்பரை, எங்க அப்பா பத்தி சொன்னா ஒரு சிலர் அப்படியே அவங்க அப்பா பூட்டன் அப்படி பயங்கரமா பேசுவாங்க, அம்மா பத்தி சொன்னாலும் அவங்க இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலின்னு சொல்லி ரொம்ப பெருமை பாராட்டுவாங்க. அதுபோல இந்த அப்சலோமுடைய அப்பா வழியிலும் அவன் ராஜ பரம்பரை, அம்மா வழியிலும் அவன் ராஜ பரம்பரை. அவனுடைய வாழ்க்கையை பார்த்தால், அவன் எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால், எங்கே வந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், தாவீதுக்கு அடுத்ததாக ராஜாவாக வந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த அப்சலோமுடைய தகுதிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்ன, முதலாவது அவன் மிகவும் அழகான ஒரு இளைஞன், ரொம்ப சௌந்தரியம் உள்ளவன், வெரி ஹேண்ட்ஸம் யங் மேன். தாவீது ராஜாவனுடைய மகன். அவனுடைய பெயர் சமாதானத்தின் தகப்பன் என்று அவனுக்கு பெயர். அவன் தகப்பன் பக்கமும் ராஜ பரம்பரை, அம்மா பக்கமும் ராஜ பரம்பரை. இவன் என்னவா இருக்க வேண்டும் என்று சொன்னால், தாவீதுக்கு அடுத்ததாக சிங்காசனத்தில் அவன் என்ன பண்ணியிருக்கணும், உட்கார்ந்திருக்க எல்லா தகுதியும் உள்ள ஒரு மனுஷன். இந்த தாவீது என்ன பண்ணாரு, நிறைய பெண்களை திருமணம் பண்ணினார். தாவீது என்ன பண்ணாரு, நிறைய பெண்களை திருமணம், அதுல 8 பேருடைய பெயர் மட்டும்தான் பைபிள்ல போட்டிருக்கு. எத்தனை கல்யாணம் பண்ணாருன்னு தெரியல, 8 பேருடைய பெயர் மட்டும் வேத புஸ்தகத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இதை நிறைய பேர் காட்டுறாங்க, இந்த காலத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு, தாவீது கல்யாணம் பண்ணலையா, ஆபிரகாம் பண்ணலையா, மோசே பண்ணலையா அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு பெண்ணுக்கு மேல் திருமணம் பண்ணுவது தேவனுடைய திட்டமா? ஸ்ட்ராங்கா இல்லைன்னு, தேவனுடைய திட்டமா அப்படின்னு வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு 19:4 ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். தேவன் மனிதனை படைக்கும் பொழுது ஆணும் பெண்களாக உண்டாக்கவில்லை, ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் உருவாக்கினார். ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷி அந்த வாழ்நாள் முழுவதும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாயிருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய திட்டம், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது என்னாயிடுச்சு, கொலாப்ஸ் ஆயிடுச்சு. தேவனுடைய திட்டம், தேவன் நினைத்து வைத்திருந்த காரியங்கள், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது, அவர்கள் பகிரங்கமாய் ஆண்டவருடைய சட்டத்துக்கு விரோதமாய் போன பொழுது, தேவ திட்டம் அவருடைய வாழ்க்கையில கொலைந்து போனது. நம்முடைய வாழ்க்கையை குறித்து கூட தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதும் குழப்பி போடுவதும் பார்ட்லி யார் கையில் இருக்கு? நம்ம கையில் இருக்கு. இந்த ஆதாமும் ஏவாளும் தேவ திட்டத்தை குலைத்து போட்டதுனால அவங்க சந்ததியில் லாமேக் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் தான் முதல்ல ரெண்டு பேரை கல்யாணம் பண்றார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது அப்படி அப்படியே மாறிக்கொண்டே இருக்கிறது. சரி, ஏன் தேவன் இதை அனுமதித்தார், ஆண்டவர் இதை ஆமோதித்தாரா அப்படின்னு நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ரொம்ப காமனா நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் கணவன் மனைக்குள்ள சின்ன பிரச்சனை வந்துட்டா நேரம் எங்க போய் நிக்கிறாங்க? ஆமா, அட்வொகேட்ட போய் நிக்கிறாங்க. எங்களை என்ன பண்ணிருங்க? பிரிச்சு வச்சிருங்க. என்னமோ இவங்க சேர்த்து வச்ச மாதிரியும் இவங்க கிட்ட போய் எங்களை என்ன பண்ணிருங்க? பிரிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லுகிற நாட்களுக்குள்ளே நாம் வருகிறோம். விவாகரத்து என்பதும் தேவனுடைய சித்தமே கிடையாது, தேவனுடைய திட்டமும் கிடையாது. ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மத்தேயு 19 அதிகாரம் 6 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவன். தேவன் இணைத்ததை மனிதன் என்ன பண்ணக்கூடாதா? பிரிக்கவே கூடாது. ஏன் என்று சொன்னால் அது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. தேவன் இதை சகித்து கொண்டார் என்பதனாலே ஒரு மனுஷன் நிறைய மனைவிகளை கல்யாணம் பண்றதும் கல்யாணம் பண்ணதை விவாகரத்து பண்றதும் தேவன் சகித்து கொண்டார் என்ற காரணத்தினால் தேவன் இதை ஆமோதிக்கிறார் நினைச்சிடக்கூடாது. நல்லா கவனிங்க, இந்த வேத புஸ்தகத்துல ஆண்டவர் மனிதன் என்ன செய்தான் என்பதை அப்படி எழுதி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இதை நிறைய பேர் வாசிப்பாங்க, ஆபிரகாம தப்பா நினைச்சிருவாங்க, மோசே தப்பா நினைச்சிருவாங்கன்னு. ஆண்டவர் மாத்தி எழுதல, மனுஷன் என்ன செய்தானோ அப்படியே இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அதனால மனிதன் செய்த எல்லாவற்றையும் தேவன் ஆமோதிக்கிறார், தேவன் சப்போர்ட் பண்ணுகிறார் என்பது அல்ல. இந்த காரணத்தை காரியத்தை குறித்து தேவன் ரொம்ப தெளிவா இருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு ஒரு மனைவி தான், இதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஆனால் காலப்போக்கிலே அது என்ன ஆயிடுச்சு? மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாய் அது மாறி போனது. இப்போ தாவீது 8 மனைவிகள் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஏன் இந்த சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இது நிமித்தமாய் வந்த ஒரு குழப்பத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவனுக்கு 8 மனைவிகள், நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள். தாவீதனுடைய ஒரு மகனுடைய பெயர் அப்சலோம். அவனுக்கு கூட பிறந்த ஒரு தங்கை, அவளுடைய பெயர் தாமார். தாவீதின் மற்றொரு மனைவி, இப்போ ஒரு மனைவியினுடைய பிள்ளைகள் யாரு? அப்சலோம், தாமார். இன்னொரு மனைவியினுடைய மகன் யார் என்று சொன்னா அம்னோன் அப்படின்னு. அதுல நம்ம என்ன சொல்லுவோம்னா, அம்னோனுக்கு தாமார் ஹாஃப் சிஸ்டர் அல்லது மாற்றான் தாயின் மகள். ஓகே, மாற்றான் தாயின் மகள் என்று சொல்லி நாம் வாய்க்கலாம். அப்போ 2 சாமுவேலின் புஸ்தகம் 13 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பெயருள்ள சௌந்தரியம் உள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டானான். அம்னோன் என்ன பண்ணான்? மோகம் கொண்டான். There are two things, ரெண்டு விதமான காரியங்கள் உண்டு. ஒன்று அன்பு அல்லது காதல், இன்னொன்று என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா இச்சை. இது நிறைய பேருக்கு வித்தியாசம் காண தெரியாது. ஒன்னு அன்பு, இன்னொன்று இச்சை. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் எதுல மாட்டிருக்கிறாங்க? இச்சையில மாட்டிருக்கிறார்கள். They are caught in lust. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த பெண்ணை அடைந்து விட்டால் அல்லது இந்த பையனை நான் அடைந்து விட்டால் என் வாழ்க்கையில் நான் திருப்தியா இருப்பேன் என்று நினைக்கிறார்கள். எதை வைத்து நினைக்கிறார்கள்? வெளி தோற்றத்தை பார்த்து நினைக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் நீங்க வாசித்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவனுக்கு அம்னோனுக்கு தாமார் மேல மோகம். அவன் அத ரொம்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவளை எப்படியாவது அடைய வேண்டும் என்று அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதற்கென்று அவன் முயற்சிகளை எடுக்கிறான். அன்புக்கும் இந்த மோகத்துக்கும் அல்லது லஸ்ட், அன்புக்கும் இச்சைக்கும் எப்படி வித்தியாசத்தை நாம் கண்டுபிடிப்பது? How can we identify whether it is love or lust? இது அன்பா இச்சையா என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அன்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 5 வசனம், 1 Corinthians 13:5, அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பை குறித்து வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது என்னென்ன சொல்றாரு? அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்ப ஒரு பையன் ஒரு பொண்ணு பின்னாடியே போயிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணு சொல்றா, ச, நான் இதை செய்ய மாட்டேன், எங்க அப்பா அம்மாவுக்கு விரோதமாய் நான் போக மாட்டேன் என்று சொல்லும் பொழுது
அடுத்தது இவர் கையில் எதை எடுக்கிறாருன்னா ஆசிட் எடுக்கிறார். அது அன்பா? அது அன்பா? அன்பு வேதம் சொல்லுகிறது தீங்கு நினை, அதிலே புரிஞ்சுக்கலாம். அவனுக்குள்ள இருந்தது அன்பல்ல, அவனுக்குள்ள இருந்தது இச்சை. ஆமென். இன்னைக்கு எந்த வயதுல இருக்கிறவங்களுக்கு விதிவிலக்கே அல்ல. இன்னைக்கு பேப்பர்ல எடுத்து வாசிக்கும் பொழுது, நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது, அநேகருடைய குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட காரணங்களினாலே. இதை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, இனி நான் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தவறு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ இப்பொழுதும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆமென். எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த காரியத்தில் யாரும் எந்த வயதும் விதிவிலக்கு அல்லவே அல்ல. இப்ப அம்னோனுக்கு தாமார் மேல ரொம்ப மோகம் ஆயிப்போச்சு. இவர் ஒரு டிராமா போடுறார், எப்படியாவது இவளை அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு நாடகம் அவன் செய்கிறான். நாடகம் ஆடி அவளை கெடுத்து போடுகிறான். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அதற்கு பின்பு நடந்தது என்ன? 2 சாமுவேலின் புஸ்தகம் 13:15 பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். என்னங்க, எனக்கு எப்படியாவது அவளை அடைய வேண்டும் என்று சொல்லி பின்னாக ஓடிக்கொண்டிருந்தவன் இப்போ சொல்றான் அவளை மிகவும் என்ன பண்ணானா, வெறுத்தான். எந்த அளவுங்க வெறுத்தான் அப்படின்னு வாசிக்கும் பொழுது, அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும். இது ரொம்ப ஆச்சரியமா இருந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது. ரொம்ப ஆசை, ரொம்ப மோகன் சொன்னா இப்ப என்ன சொல்றான், அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது. அவளை வெறுத்த வெறுப்பு எப்படி இருந்துச்சா, ரொம்ப அதிகமா இருந்துச்சு. வாலிப பிள்ளைகள், பெரியவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த காரியத்துக்கு மிக 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 ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இல்லாவிட்டால் இதிலே விழுந்து விடுவார்கள். ஆமென். இப்ப இந்த சம்பவம் நடந்துருச்சு. ரெண்டு பேரும் யாரு? ரெண்டு பேரும் யாருன்னு, தாவீதுனுடைய பிள்ளைகள். தாவீது என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க வாசித்து நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு தகப்பன் என்ன பண்ணிருக்கணும். ஆனா பாருங்க, 2 சாமுவேல் 13:21 நான் வாசிக்கும் பொழுது, தாவீது ராஜா இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாய் எரிந்தான். அவன் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு என்ன வந்துச்சு, ரொம்ப கோபம் வந்துச்சு. சொல்லுங்களேன், என்ன வந்துச்சு? ரொம்ப கோபம் வந்துச்சு. அப்பாவுக்கு ரொம்ப கோபம். ஆனா அப்பாவால ஒன்னும் பேச முடியாது. அப்பாவுக்கு பயங்கர கோபம், என்னடா நம்ம பையன் நம்ம பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு பயங்கர கோபம். ஆனா அப்பாவால என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது. ஏங்க பேச முடியாது அப்படின்னு சொன்னா, இவங்க ரெண்டு பேரும் வாலிப பிள்ளைங்களா இருக்கும் பொழுது இதே தாவீது ராஜா வேறு ஒருவனுடைய மனைவியை தன்னோடு சேர்த்து கொண்டான். அதை அவருடைய பிள்ளைகள் பார்த்தார்கள். இன்னைக்கு பெற்றோராய் இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளை எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்களுக்கு முன்பதாக நாம் எப்படி வாழுகிறோம் என்பது அதை காட்டிலும் மிக மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. நிறைய பேர் சொல்றாங்க, பிள்ளைகளை நல்ல வழியில்தான் நடத்துறங்க, ஆனா என்னன்னு தெரியலங்க, அது அந்த போக்கில தான் போகுது அப்படின்னு சொன்னா, உங்க போக்கை நீங்க சரி பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைகளுடைய போக்கு கண்டிப்பாக சரியாகும். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. பிள்ளைகிட்ட சொல்றேன், பொய் சொன்ன பிச்சிருவேன் அப்படின்ற ஒரு பொய் சொல்லிட்டா பெல்ட் எடுத்து அடிக்கிறோம், எல்லாம் பண்ணி கரெக்ட் பண்றோம். ஆனா நமக்கு வீட்டுல இருக்கும்போது ஒரு போன் வருது, அண்ணா எங்க இருக்கீங்கண்ணே, சேரிங் கிராஸ்ல இருக்க, வீட்டுல உட்கார்ந்து இருக்க, எங்க இருக்கிறேன், சேரிங் கிராஸ். அப்ப பிள்ளை எதை பாக்குது, அப்பானுடைய செயலை பார்த்து, அப்பாவுடைய வார்த்தைகளை காட்டிலும் அவருடைய செயலை அதிகமாக அதனுடைய உள்ளத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இந்த எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறது. தாவீதுக்கு கோபம், எரிச்சல், என்ன பண்ணணும், எதையாவது ஒன்று பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் துடிக்கிறான். ஆனால் அவனால் வாய் பேச முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இதே பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது இவன் வேறொருவனுடைய மனைவியை தன்னோடு சேர்த்து கொண்டு அவனுடைய கணவனை இவன் கொலை செய்து எதெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாவற்றையும் அவன் செய்து விட்டான். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த காரியத்தில், இந்த விஷயத்துல மிக 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 ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆமென். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், தாவீது இந்த காரியத்தை கேள்விப்பட்ட பொழுது ஒண்ணு செய்ய முடியல. அடுத்தது என்ன நடக்கிறது? 2 சாமுவேலின் புஸ்தகம் 13:22 இந்த அப்சலோம், அப்சலோமுடைய தங்கதான் கெடுக்கப்பட்டால், இந்த அம்னோன், கெடுத்தவனுடைய பெயர் அம்னோன், இந்த அப்சலோம்
அம்னோனோட நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். வசனம் என்ன சொல்லுகிறது? அப்சலோம் அவனை என்ன பகைத்தான். இதுல இந்த முதல் காரியத்தை நான் வாசிக்குமா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, நன்மையாகிலும் பேசவில்லை தீமையாகிலும் பேசவில்லை. இந்த உலகத்துல ரெண்டுதான் இருக்கு, நம்ம பேசுற எல்லா வார்த்தையும் ஒன்னு எப்படி இருக்கணும், நன்மையா இருக்கணும், இல்லைன்னா தீமையா. நான் தீமையா இருக்கவே முடியாது, நன் தீமையா இருக்கவே முடியாது. ஒன்னு நன்மையா இருக்கணும், இல்லைன்னா தீமையா இருக்கணும். அப்படின்னா இங்க என்ன பண்ணா, அவனோட பேசுறத என்ன பண்ணிட்டான், நிறுத்தி விட்டான். அவனோட பேசவே இல்லை, அவனோட பேசுறத கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டான், நிறுத்திட்டான். சகோதரர்களுக்குள்ள இப்பொழுது ஒரு பிரிவினை இங்கே வருகிறது. ஃபர்ஸ்ட் அவங்க பேசிக்கொண்டிருக்க வேண்டியவர்கள் இப்பொழுது பேசுவதை என்ன பண்ணிட்டாங்க, நிறுத்தி விட்டார்கள். ஃபர்ஸ்ட் a breakdown in communication. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பிள்ளை ஒரு நாள்ல கெட்டு போவாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, நல்லாதாங்க இருந்தான், திடீர்னு என்னவோ பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு. இல்ல இல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல உங்க பிள்ளைகளோடு உங்களுக்கு இருக்கிற அந்த தொடர்பு, அது என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு. தட் கம்யூனிகேஷன் இஸ் broken down. ஏன் கம்யூனிகேஷன் உடஞ்சது, தாவீது ஏன் பேச முடியலையோ அது மாதிரி பேச முடியலையா, அல்லது தங்களுடைய வேலைகளில் ரொம்ப பிஸியா இருந்து பிள்ளைகளுடைய காரியத்தை கவனிக்க முடியவில்லையா, தெரியவில்லை. ஆனால் there is a breakdown in communication. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு சொன்னா பிள்ளை கெட்டு போயிட்டான்னு அர்த்தம். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஆமென். அப்பாக்கும் பிள்ளைக்கும் பேச்சுவார்த்தை நின்று போச்சு அப்படின்னு சொன்னா பிள்ளை ட்ராக் என்ன ஆயிடுச்சு. நிறைய பேரு இது ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாங்க, ஒரு டீனேஜ் வந்துட்டாரு. என்ன ஏஜ் வந்துட்டாருங்க, டீனேஜ் வந்துட்டாரு, அதனால கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஓல்ட் ஏஜ்ல கஷ்டப்படணும். உங்க பிள்ளை டீனேஜ்ல இருக்கும்போது அவனை பராமரித்து அவனோடு பேசி அவனை சரி பண்ணி சரியான வழியிலே நடத்தவில்லை என்று சொன்னால் நம்முடைய ஓல்ட் ஏஜ்ல நம்ம என்ன பண்ணணும், கஷ்டப்பட வேண்டும். தாவீது நொந்துகிறான், கேவலம் அவனுடைய அரண்மனையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் இதை பத்தி பேசுகிறார்கள், ஆனால் தாவீதுக்கோ இதை குறித்து ஒன்றும் செய்ய முடியவில்லை. வேதனைப்படுகிறான், வருத்தப்படுகிறானே ஒழிய அவனால இதுல தன்னுடைய தலையை போடவே முடியல. பெற்றோராகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம் என்பது நம்மை மட்டுமல்ல, சிலர் பெற்றோர் நினைக்கிறாங்க அது நான் செய்யறது தானே, இல்ல, உங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை அது நிச்சயமாய் பாதிக்கும். அதனால நாம சரி பண்ண வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நாம் இன்டர்வியூன் பண்ணி சரி பண்ணித்தான் ஆக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இவங்க என்ன சொல்றாரு, இவங்க ரெண்டு பேரும் பேசுவதை என்ன பண்ணிட்டாங்களா, நிறுத்தி விட்டார்கள். இதுதான் முதல் அடையாளம். பிள்ளை எப்பவுமே வீட்டுல இருந்து வந்தோடனே எப்படி பேசும், கலகலன்னு பேசும். இன்னைக்கு சரியா பேசலையா, அப்பா அம்மா என்ன பண்ணக்கூடாது, அம்மா கிச்சன்லயும் அப்பா கம்ப்யூட்டர்லயும் இல்ல டிவிலயும் உட்கார்ந்து இருக்க கூடாது. கூட உட்கார்ந்து என்ன பண்ணணும், பேசணும். என்ன, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், ஏன் இப்படி இருக்கிற, எப்பவும் போல இல்லையே அப்படின்னு சொல்லி பேசி அவருடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு தேவன் பெற்றோராகி உங்களை என்னை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. காலப்போக்கில் சரியாயிரும் அப்படின்னா காலப்போக்கில் காணாம போயிரும், காலப்போக்கில் சரி பண்ண முடியாது. பிள்ளைகளுடைய இருதயத்துல பல விதமான காரணம், இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைங்க அவங்க சந்திக்கிற சவால்கள் ஏராளமான சவால்களை அவங்க சந்திக்கிறாங்க. நம்ம எல்லாம் வளர்ந்த காலத்துல நாம் பார்த்ததுல 100% இல்ல 200% அதிகமாக இன்னைக்கு இந்த நாட்களில் பிள்ளைகள் இந்த சவால்களை சந்திக்கிறார்கள். அப்பொழுது அவர்களை நல்வழிப்படுத்த, அவர்களை சரியான பாதையில போட அந்த அந்த கடமை யாருடையது என்று சொன்னால் பெற்றோருடைய கடமையே அல்லாமல் வேறு யாருடைய கடமையும் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. As a parent, I have the full responsibility. என் பிள்ளை குடிக்கிறான் பிரதர், என் பிரதர் நீங்க ஒரு காலத்துல என்ன பண்ணீங்க, அன்னைக்கு குடிச்ச தெரியாம குடிச்ச, இப்ப அவனும் எப்படி பண்றான், தெரியாம தான் குடிக்கிறான், தெரிஞ்சா குடிக்கிறான் இல்ல. பெற்றோருடைய ரோல், கர்த்தர் பெற்றோரை பிள்ளைகளுக்கு கண்காணியாக வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளைகளும் நல்ல கவனமா இருக்கணும், அப்பா அம்மாவுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். எதிர்த்து பேசுறது, அவங்க சொல்றதுக்கு நேர் எதிர்மாற செய்யறது, அப்பா அம்மா எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் உங்களுக்குள்ளே வரும் என்று சொன்னால் ஒரு நாளிலே
இதே காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க. ஆமென். பிள்ளைங்க எப்ப பிள்ளைங்களா இருந்துட போறது இல்லையே, வளருவாங்க, கல்யாணம் ஆவாங்க, அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அன்னைக்கு இந்த வலி வேதனை. சில அப்பா அம்மா அப்படியே திட்டுவாங்க, ஏன் என் உயிர் எடுக்கிற, உனக்குன்னு ஒண்ணு வரும் பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். சொல்லக்கூடாது, ஏன் என்ன இப்படி பண்ற, உனக்குன்னு ஒண்ணு வரும்போது உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது நடக்கிற ஒரு காரியம், இந்த காரியத்தை குறித்து நாம் மிக மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இப்போ இந்த அப்சலோம் தன்னுடைய சகோதரனாகிய அம்னோன் மேல் அவன் என்ன பண்ணானா, அவனை பகைத்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். He hated. அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு, பகை வந்து விட்டது, சகோதரன் மேல பகை வந்து விட்டது. பகை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு அது ஆரம்பத்தில் ஒன்றும் தப்பா தெரியாது, ஆனால் முடிவில் அவனை கொலைக்காரனாக மாற்றிவிடும். இதனால கவனிக்க வேண்டாம், நம்முடைய மனதில் பகை வரும் என்று சொன்னால் யாரு குறிச்சாச்சு, நம்முடைய மனசுல ஒரு பகை, ஒரு விரோதம், ஒரு குரோதம், ஒரு கோபம், ஒரு வெறுப்பு நமக்குள்ள வரும் என்று சொன்னால் அது ஒரு நாளிலே நம்ம என்னவா மாற்றிவிடும், கொலைகாரராய், கொலைபாதகராய் நம்மை மாற்றிவிடும். சமீபத்தில் நாம் தியானம் செய்யும் போது அந்த காரியத்தை சொன்ன, நான் மீண்டும் சொல்லுகிறேன். யோசேப்பு என்பவனை அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் பகைத்தார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் அந்த கனவு கண்டேன், இவங்க அப்படி வந்தாங்க, அப்படி வந்தாங்க, நான் இப்படி உயர்த்தப்பட்டேன், இப்படி எல்லாம் சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தான். அவனுடைய சகோதரர்களுக்கு அவன் மேல என்ன வந்துச்சு, கோபம் வந்துச்சு, பொறாமை வந்துச்சு. அவங்க என்னவா மாறினாங்க அப்படின்னு சொன்னது சாதாரணமா தான் ஆரம்பித்த ஒரு காரியம், ஆனால் முடிவில் அவர்கள் யோசேப்பை கொலை செய்வதற்கு அவர்கள் தீர்மானம் பண்ணிவிட்டார்கள். ஆமென். நம்ம ஒருவேளை கத்தி எடுத்து குத்தலனா கூட நம்முடைய வார்த்தைகளின் மூலமாய், நம்முடைய பேச்சு மூலமா மற்றவர்களை நம்மளால என்ன பண்ண முடியும், கொலை செய்ய முடியும். அதனால இந்த பகை வரும் பொழுது ஆரம்பத்திலேயே அதை என்ன பண்ணிடணும், நம்முடைய இருதயத்தை விட்டு பிடுங்கி நாம் போட்டு விட்டால் இதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அப்சலோம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம், ஒரு பேருக்கு அர்த்தம் இருக்கு. அப்சலோம் அப்படின்னு சொன்னா சமாதானத்தின் தகப்பன். சமாதானத்தின் தகப்பனுக்கு மனசுல இப்ப என்ன இல்ல, சமாதானம் இல்ல. அவனுடைய மனசுல அவன் சகோதரியை பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலை நடந்த உடனே அவங்க அப்பாட்ட போயிருக்கணும், இல்ல பெரியவர்கிட்ட போயிருக்கணும், இதை சரி செய்வதற்கு அவன் ஏதாவது ஒரு காரியத்தை அவன் என்ன பண்ணிருக்கணும், செய்திருக்க வேண்டும். ஆனால் அவன் தங்கச்சிட்ட சொல்றான், நீ இத மனசுல வைக்காத, அவன் நம்ம சகோதரன் தானே, என்ன அழகா சொல்ல, நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க, அவன் சொல்லுவான், தப்பு செஞ்சது யார், நம்ம சகோதரன் தானே, நீ மனசுல வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி இவன் மனசுல போட்டுக்குவான். இவன் மனசு, நிறைய பேர் மற்றவங்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆனா இவர்களால் அதை என்ன பண்ண முடியாது, கை கொள்ள முடியாது. அவனுடைய உள்ளத்துல அந்த கோபமும் எரிச்சலும் பகையும் அவனுக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருந்தது, அவனுக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருந்தது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:12 இப்படி வாசிக்கிறோம், பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். பகை என்ன பண்ணுமா, விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். ஆமென். ஹல்லேலூயா. சிலர் வீட்டில் மகளும் இருப்பாங்க, மருமகளும் இருப்பாங்க, ஒரே விஷயத்த இவங்க செய்தா வேற மாதிரி பார்ப்பாங்க, அவங்க செய்தா வேற மாதிரி பார்ப்பாங்க. அந்த பகை அல்லது அந்த வித்தியாசம் பார்ப்பது என்ன உண்டு பண்ணும், விரோதங்களை உண்டு பண்ண ஆரம்பிக்கும். 2-3 சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 யோவான் புஸ்தகம் 2:9-10-11 1 யோவான் 2:9-10-11 ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். நமக்கு விரோதமா என்ன செய்திருக்கட்டுமே, நம்ம எப்படி பேசி இருக்கட்டுமே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே நான் மன்னிச்சு மறந்துடுறேன் சுவாமி, இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது ஒரு லகுவான மனதோடு நான் போகும்படி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அடுத்ததுல வாசிக்கிறோம் 10 தன் சகோதரனிடத்திலே அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. அவனிடத்தில் என்ன கிடையாதுங்க, இடரல். இடரல் என்று சொன்னால் என்ன அர்த்தம், இடறி விழுகிறது. நிறைய பேருக்கு ஒரு சின்ன காரியம் நடந்துட்டா அந்த பாதிப்பு அவங்க உள்ளத்துல இருந்துட்டே இருக்கும், அதை அப்படியே வச்சுட்டு மறக்க முடியாது, அது அவங்களுடைய உள்ளத்துல அந்த அந்த நார்மலா இருப்பாங்க. அந்த டாபிக் பேசின உடனே அவங்க அப்படியே எரிமலை மாதிரி என்ன பண்ணுவாங்க, வெடிப்பாங்க. மத்ததெல்லாம் பேசுங்க, இதை மட்டும் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. கேட்டிருக்கீங்களா நிறைய பேர்கிட்ட,
நான் பேசி பழகும் போது எல்லாம் பேசுவாங்க. தெரியாம அந்த அவங்களுடைய மனசை பாதித்த ஒரு விஷயத்தை தொட்டுட்டா போதும், அவங்க யாரு என்ன எதிர்த்து நிக்கிறவங்க யாருன்னு பார்க்க மாட்டாங்க, எரிமலை மாதிரி வெடித்து விடுவார்கள். ஏன் என்று சொன்னால் அந்த காரியத்துல அவர்கள் இடறி இருக்கிறார்கள். வேதமா தான் சொல்லுகிறது, நீ இடறல் அடையாமல் இருக்க வேண்டும். 11 வசனத்திலே வாசிக்கிறோம், தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். இருள் அவன் கண்களை குருடாக்கி இருக்கிறபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாது. எங்கெங்க போறாங்க, எங்க போறாங்க, டெஸ்டினேஷன் சொல்லுங்களேன். அவங்க போற இடம் எங்க, நரகத்துக்கு தான் போறாங்க. நல்லா கவனிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையில ஆண்டவர் பாவத்தை பட்டியல் போட்டு இது பெரிய பாவம் இது சின்ன பாவம் ஆண்டவர் போடவே கிடையாது. அவருடைய கண்களில் பாவம் பாவம் தான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். பொய்ய கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, வெள்ள போய் கருப்பு போய் ஒயிட் லை, அதனங்க ஒயிட் லை, யாரையும் பாதிக்காதது ஒயிட் லை, அப்படிலாம் கிடையாது. ஆண்டவருடைய கண்களில் பொய் சொல்லும் நாவே நான் அறிவு இருக்கிறேன்னு சொன்னாருன்னு அறிவு இருக்கிறேன், அது ஒயிட்டா இருந்தாலும் சரி பிளாக்கா இருந்தாலும் சரி. சோ ஆண்டவர் இந்த இடத்துல வசனத்துல என்ன சொல்ற, சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாது. யூ டோன்ட் நோ யுவர் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொன்னா விசாசு கண்ணை மறைச்சிட்டான், மறைச்சு கண்ணை பிடிச்சி கூட்டி போய் கொண்டிருக்கிறான். விசாசு என்ன பண்றான், அவன் கண்ணை மூடி பகை நம்ம உள்ளத்துல வச்சு அதை வளர விட்டுட்டோம் அப்படின்னா சாத்தா நம்ம கண்ணை மூடி நடத்தி கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறான். நம்ம எங்கேயோ நல்ல இடத்துக்கு கூட்டு போறான்னு நினைச்சிட்டு இருக்கோம், கண்ணை திறந்து சர்ப்ரைஸ் கொடுப்பானே, அங்க எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கான், நாரகத்துக்கு கூட்டி போய் கொண்டிருக்கிறான். சோ இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல இதை தொடர்ந்து நாம் வாழ்ந்த இந்த தொடர்ச்சியாக நாம் தியானம் செய்ய போகணும். அப்சலோமுடைய வாழ்க்கையிலிருந்து முதல் காரியம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிறது, யார் மேல என்ன காரணத்தினாலே பகை ஏற்பட்டிருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லி, ஆண்டவரே நான் மனதார மன்னிக்கிறேன் விட்டுறேன் சுவாமி, இன்னைக்கு நான் ஃப்ரீ ஆயிடுறேன் ஆண்டவரே, இங்கிருந்து நான் போகும் பொழுது ஒரு லகுவான இருதயத்துல நான் போகும்படி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா மன்னிச்சிருவாங்க, ரொம்ப நாள் போனவர் திருப்பி ஒரு சின்ன சிக்கல் வரும்போது என்ன இருந்தாலும் அன்னைக்கு நீ செய்து வந்தானே அப்படின்னு சொல்லி காட்டுறவங்களா தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்ம தப்பெல்லாம் சொல்லி காட்டுவார் அப்படின்னு சொன்னா நம்ம எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது நமக்கு தெரியாது. ஆமென், ஆமென். ஆண்டவர் ஒருவேளை நம்ம செய்யற மாதிரி நம்ம தப்பெல்லாம் நம்ம மற்றவங்க தப்ப அப்பப்போ சுட்டி காட்டுற மாதிரி என்ன இருந்தாலும் அப்படின்னு நம்ம சொல்றது மாதிரி நம்ம சொல்லணும்னு ஆண்டவர் நினைச்சு சொல்ல ஆரம்பிச்சாருன்னா நம்ம எல்லாம் என்ன ஆகும், ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு விரோதமா யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல நான் மற்றவர்கள் விரோதமா ஏதாவது செய்திருந்தாலும் இப்பொழுது இந்த நேரத்தில் நான் அதை சரி பண்றேன், நான் விட்டுறேன். என் உள்ளத்துல நான் பகையை வளர்க்க விரும்பவில்லை. பகையை வளர்த்தா விசாசுக்கு டோர் ஓபன் பண்ணிடுறோம் அர்த்தம். அதனால இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட துரோகம் நமக்கு செய்திருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே மனதார மன்னிக்கிறேன், நான் விட்டு விடுகிறேன், கர்த்தர் அந்த பலத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் கேட்கலாம். ஏழ்மை நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த சாயங்கால வேளையில கர்த்தர் நம்மோடு கூட நிச்சயமாய் பேசியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய பலனும் அதிகாரம் கர்த்தரிடத்திலே இருக்கிறது. தேவனால் மாற்றக்கூடாது என்று ஒன்றுமே இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, என் உள்ளத்தில் காணப்படுகிற பகை, என் உள்ளத்தில் இருக்கிற இந்த வேற்றுமை எல்லாவற்றையும் நான் விட்டு விடுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். அநேகருக்கு தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டிய அந்த நிலைகள் இல்லாமல் இன்னும் மனதில் ஆண்டவரை கனம் பண்ணாமல் நின்று கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமாக நான் எச்சரிப்பாக சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பயபக்தி தயவு செய்து உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கட்டும். தயவுசெய்து உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பயபக்தி இருக்கட்டும். மற்ற காரியங்கள் எல்லாம் வெளியே உள்ள வந்து ஜபம் சொல்லி வந்துட்டா நம்முடைய கண்கள் நோக்கம் எல்லாம் கர்த்தாவே நான் சரியாக என் வாழ்க்கையில நான் ஒழுங்கா இருக்க வேண்டும். அநேக சகோதரிகள், திருமணமான சகோதரிகள், உங்களுடைய வாழ்க்கையில வேறு விதமான எண்ணங்கள் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த நேரத்தில் எச்சரிப்பை கொடுக்கிறார். நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ளும்படியா நான் சொல்லுகிறேன்.
ஒரு சிலருடைய வாழ்க்கையில தேவையில்லாத நபர்களோடு பேசுகிற சம்பாஷணைகள் இந்த நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இதோடு நான் விட்டு விடுகிறேன். ஆண்டவரே இந்த இடத்திலே நான் அப்படியே உம்மிடத்திலே நான் சீர்பொருந்துகிறேன். ஆண்டவரே இனி என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடி கர்த்தர் மாற்றும்படியாக நான் கேட்கிறேன். ஜெபம் பண்ணுவீங்களா? எல்லாரும் ஆண்டவர்கிட்ட பேசுவீங்களா? பகையை நான் விட்டு விடுகிறேன் ஆண்டவரே, மனதிலே ஆண்டவரே கோபத்தை நான் விட்டு விடுகிறேன். ஆண்டவரே என் மனதிலே காணப்படுகிற சகல காரியங்களையும் தேவ சமூகத்திலே இப்பொழுது நான் அப்படியே நான் ஒப்பு கொடுத்து நான் சீர்பொருந்துகிறேன். ஆண்டவரே ஹாலேலூயா ஹாலேலூயா. இந்த அப்சலோமுடைய வாழ்க்கையில அவன் பகையை வளர்த்து கொண்டான். அது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில பலவிதமான பாதகங்கள். அவனுக்கு அழகு இருந்து சௌந்தரியம் இருந்தது. அவன் ராஜ குடும்பத்திலே பிறந்தவன், ராஜாவாய் ஆகி ராஜாவாய் அவன் சிங்காசனத்தில் அநேக ஆண்டுகள் இருக்க வேண்டியவன். அவனுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் அவனை பாதித்தது. அப்படி நம்முடைய வாழ்க்கை கெட்டு போகாதபடி இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், நமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லாவற்றையும் ஆண்டவரே நான் அப்படியே விட்டு விடுகிறேன். ஆண்டவரே ஹாலேலூயா ஹாலேலூயா. என் வாழ்வினை மாற்றிடு, புதியதாய் படைத்திடு. என் வாழ்வினை மாற்றிடு தேவனே, என் வாழ்வினை மாற்றிடு, புதியதாய் படைத்திடு. என் வாழ்வினை மாற்றிடு தேவனே, வாழ்வினை மனைவிடும் மகிமையாய் மனைவிடும். என் வாழ்வினை மனைவிடும் தேவனே, என் வாழ்வினை மனைவிடும் மகிமையாய் மனைவிடும். என் வாழ்வினை மனைவிடும் மாற்றிடும், என் சாயலை மாற்றிடும், இயேசுவை போலாக்கிடும். என் சாயலை மாற்றிடும் தேவனே, என் சாயலை மாற்றிடும், இயேசுவை போலாக்கிடும். என் சாயலை சொல்லுவீங்களா? ஆண்டவரே எல்லா விதமான பகையையும் நான் இப்பொழுது மன்னிக்கிறேன் சுவாமி, மனதார நான் மன்னிக்கிறேன். ஆண்டவரே எல்லா விதமான துரோகங்கள், என் வாழ்க்கையில நடைபெற்ற எல்லா விதமான கசப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் இப்பொழுது மன்னித்து நான் விடுகிறேன் சுவாமி. என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது ஆண்டவரே சுகமாக்கப்பட்டவனாய், விடுதலையாக்கப்பட்டவனாய், சமாதானத்தில் நிரப்பப்பட்டவனாய் நான் கடந்து செல்ல கர்த்தர் எனக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும் சுவாமி. ஒருவேளை இன்று இரவு ஆண்டவரே உம்முடைய வருகை இருக்கும் என்று சொன்னால் அதனை காணப்படும்படி இங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தகுதிப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலை ஒருவருக்கும் வராதபடி கர்த்தர் சொன்னபடி உம்முடைய ராஜ்யத்தில் ஒவ்வொருவரும் காணப்படும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹாலேலூயா. கர்த்தர் என்னை குழியிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தினார். ஆமென் ஹாலேலூயா. செஞ்சிலிருந்து தூக்கினார் என்று பாடலாம். கரங்களை தட்டினா பாடுவோம். Yeah.
வீட்டிலிருந்து தோப்பினார், மாலை மேல் நிறுத்தினார். வீட்டிலிருந்து தோப்பினார், மாலை மேல் நிறுத்தினார். வாழ்வை மாற்றி தந்தாரே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.